Now friends, in this video, we uses of concave and convex mirror. So, let's torch light, we have uses of concave mirror. Concave mirror, we use torch light. That's why we use search light. That's why we use the search light. அடுத்து பாத்தீங்கன்னா வண்டியில இருக்கக்கூடிய ஹெட்லைட் சோ இதுவும் வந்து நமக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த லைட் parallel beam of light வந்து நமக்கு பவர்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு இந்த concave mirror ஹெட்லைட்ல யூஸ் பண்றாங்க concave mirror ஹெட்லைட்ல யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா பவர்ஃபுல் parallel beam of light நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு தான் டார்ச் லைட் சர்ச் லைட் ஹெட்லைட்ல யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஷேவிங் mirror பாருங்க ஷேவிங் mirrorல வந்து concave mirror எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படினா larger image கிடைக்கும் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப லார்ஜரா வந்து நமக்கு ஜூம் பண்ணி தெரியறனால நமக்கு ஈஸியா வந்து ஷேவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம டென்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய mirror அதுவும் பாத்தீங்க அப்படினா வந்து நமக்கு magnified image கிடைக்கும் நமக்கு சோ இங்கேயும் வந்து நமக்கு concave mirror யூஸ் பண்றாங்க சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா solar furnace பாத்தீங்கனா concave mirror ரொம்ப பெருசா இருக்கும் சோ அது என்ன பண்ணனும்னா நம்ம சூரிய ஒளி sunlight என்ன பண்ணோம் அப்படினா ஃபுல்லா அப்சார்ப் பண்ணுக்க ஏனா வந்து இது converging mirror பண்ணி ஹீட் ஆகும் சோ solar furnace க்கு யூஸ் பண்றாங்க சோ அது மட்டும் இல்லாம rear view mirror நாம வண்டில இருக்கக்கூடிய rear view mirrorல concave mirror வந்து sorry இதல convex mirror யூஸ் பண்றாங்க convex mirror யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இமேஜ் வந்து எரெக்ட் ஆகும் wider field of view நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन rear view mirrorல எது யூஸ் பண்ணுவாங்க அப்படினா convex mirror எதுக்காக convex mirror யூஸ் பண்றாங்கன்னா எரெக்ட் இமேஜ் and wider field of image நமக்கு கிடைக்கும் thank you thanks for watching